அசீரியரின் மேட்டிமையும் அழிவும். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அது தன் வளர்த்தியிலே மேட்டிமையாகி கொப்புகளின் தலைகளுக்குள்ளே தன் நுனிக்கிளையை ஓங்கிவிட்டபடியினாலும், அதன் இருதயம் தன் மேட்டிமையினால் உயர்ந்து போனபடியினாலும், நான் அதை ஜாதிகளில் மகா வல்லமையுள்ளவன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன். அவன் தனக்கு இஷ்டமானபடி அதற்கு செய்வான். அதனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அதை தள்ளிப்போட்டேன். ஜாதிகளில் வல்லவராகிய அந்நிய தேசத்தார் அதை வெட்டி போட்டு விட்டுப்போனார்கள். அதன் கொப்புகள் மலைகளின் மேலும் சகல பள்ளத்தாக்குகளிலும் விழுந்தன. அதன் கிளைகள் தேசத்தினுடைய எல்லா ஆள்களின் அருகே முறிந்தன. பூமியிலுள்ள ஜனங்கள் எல்லாரும் அதன் நிழலை விட்டு கலைந்து போனார்கள். விழுந்து கிடக்கிற அதன் மேல் ஆகாயத்து பறவைகள் எல்லாம் தாபரித்தன. அதன் கொம்புகளின் மேல் வெளியின் மிருகங்கள் எல்லாம் தங்கின. தண்ணீரின் ஓரமாய் வளர்கிற எந்த விருட்சங்களும் தங்கள் உயர்த்தியினாலே மேட்டிமை கொள்ளாமலும், தங்கள் கொப்புகளின் தலைகளுக்குள்ளே தங்கள் நுனிக்கிளையை ஓங்க விடாமலும், தண்ணீரை குடிக்கிற எந்த மரங்களும் தங்கள் உயர்த்தியினாலே தங்கள் மேல் நம்பிக்கை வைக்காமலும் இருக்கும் பொருட்டு இப்படி செய்வேன். மனுபுத்திரரின் நடுவே அவர்கள் எல்லாரும் குழியில் இறங்குகிறவர்களோட கூட மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் போனார்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அவன் பாதாளத்தில் இறங்குகிற நாளிலே புலம்பலை வரவித்தேன். நான் அவன் நிமித்தம் ஆழத்தை மூடிப்போட்டு திரளான தண்ணீர்கள் ஓடாதபடிக்கு அதன் ஆறுகளை அடைத்து அவன் நிமித்தம் லீபனோனை இருளடைய பண்ணினேன். வெளியின் விருட்சங்களெல்லாம் அவன் நிமித்தம் பட்டுப்போயின. நான் அவனை குழியில் இறங்குகிறவர்களோட கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுகையில் அவன் விழுகிற சத்தத்தினால் ஜாதிகளை அதிரப்பண்ணினேன். அப்பொழுது பூமியின் தாழ்விடங்களில் ஏதேனின் விருட்சங்களும் லீபனோனின் மேன்மையான சிறந்த விருட்சங்களும் தண்ணீர் குடிக்கும் சகல மரங்களும் ஆறுதல் அடைந்தன. அவனோட கூட இவர்களும் ஜாதிகளின் நடுவே அவன் நிழலில் குடியிருந்து அவனுக்கு புயபலமாய் இருந்தவர்களும் பட்டயத்தால் வெட்டுண்டவர்கள் அண்டையிலே பாதாளத்தில் இறங்கினார்கள். ஆடம்பரம், ஐஸ்வர்யம், பலம் ஆகிய எல்லாவற்றிலும் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் அசீரியாவின் ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறான். அசீரியாவின் ராஜாவைப் போலவே எகிப்தின் ராஜாவினிடத்திலும் மனமேட்டிமையும் இருதயத்தில் பெருமையும் காணப்படுகிறது. அநேகர் தங்கள் இருதயத்தின் பெருமையினால் அழிந்து போனார்கள். மனுபுத்திரரில் அநேகர் தரித்திரராய் இருக்கும்போது கர்த்தரை தேடுகிறார்கள். தங்களுக்கு ஐஸ்வர்யம் சேர்ந்த பின்போ அவர்கள் கர்த்தரை மறந்து விடுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் தங்களுக்கு கேடுண்டாகவே விருத்தி அடைகிறார்கள். மனுஷரைப் போலவே ஒரு சில தேசங்களுக்கு செழிப்பும் பலமும் அதிகரிக்கும் போது அவர்களுக்கும் பெருமை வந்துவிடுகிறது. தங்கள் ஐஸ்வர்யத்தினால் சோதிக்கப்படுகிறார்கள். இராணுவ பலமும் பணபலமும் அதிகமாக இருக்கும்போது அந்த தேசத்தார் மற்ற தேசங்களை மதிக்க மாட்டார்கள். மனுஷனுக்கு அகந்தை வந்தால் அழிவு வரும். தேசத்திற்கு பெருமையும் மேட்டிமையும் வந்தால் அந்த தேசமும் விருத்தி அடையாது, அது சீக்கிரத்தில் அழிந்து போகும். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனே, நீ உன் நதிகளின் நடுவிலே படுத்துக்கொண்டு, என் நதி என்னுடையது, நான் அதை எனக்காக உண்டு பண்ணினேன் என்று சொல்லுகிற பெரிய முதலையே, இதோ நான் உனக்கு விரோதமாய் வந்து உன் வாயிலே திரடுகளை மாட்டி உன் நதிகளின் மச்சங்களை உன் செதில்களில் ஒட்டி கொள்ளும்படி செய்து உன்னை உன் நதிகளின் நடுவில் இருந்து தூக்கிவிடுவேன். உன் நதிகளின் மச்சங்கள் எல்லாம் உன் செதில்களில் ஒட்டி கொண்டிருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அசீரியாவின் ராஜா தன் வளர்த்தியிலே மேட்டிமையாகிறான். கொப்புகளின் தலைகளுக்குள்ளே தன் நுனிக்கிளையை ஓங்க விட்டிருக்கிறான். அவனுடைய இருதயம் தன் மேட்டிமையினால் உயர்ந்து போயிருக்கிறது. அசீரிய ராஜா பெருமையிலும் மேட்டிமையிலும் நிரம்பி இருக்கிறான். இதனால் கர்த்தர் அவனுக்கு விரோதமாக வருகிறார். அசீரியா தேசத்தை ஜாதிகளில் மகா வல்லமை உள்ளவன் கையிலே ஒப்புக் கொடுக்கிறார். அவன் தனக்கு இஷ்டமானபடி அதற்கு செய்வான். கர்த்தர் அசீரிய தேசத்தினுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அதை தள்ளி போடுகிறார். கர்த்தர் அசீரிய தேசத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார். அந்த தேசத்திற்கு விரோதமாக மாத்திரமல்ல,
எந்த தேசம் மனமேட்டிமையாயும் பெருமையாயும் அகந்தையாயும் இருக்கிறதோ அந்த தேசங்களுக்கு விரோதமாக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களையோ அவர் எதிர்த்து நிற்கிறார். ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? யுத்தத்துக்கு மந்திர ஆலோசனையும் வல்லமையும் உண்டென்று சொல்லுகிறாயே, அது வாய்ப்பேச்சே அன்றி வேறல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்று பேசுகிறான். ராப்சாக்கே தன்னை பற்றியும் தன் தேசத்தை பற்றியும் அகந்தையாயும் மேட்டிமையாயும் பேசுகிறான். கர்த்தர் அசீரிய தேசத்தை அழித்து போட சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அந்த தேசத்தை ஜாதிகளில் மகா வல்லமை உள்ளவன் கையிலே ஒப்புக் கொடுக்கிறார். ஜாதிகளில் வல்லவராகிய அந்நிய தேசத்தார் அசீரிய தேசத்தை வெட்டி போட்டு விட்டு போகிறார்கள். அதன் கொப்புகளை மலைகளின் மேல் சகல பள்ளத்தாக்குகளிலும் விழுகிறது. அதன் கிளைகள் தேசத்தினுடைய எல்லா ஆள்களின் அருகே முறிகிறது. பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லோரும் அதன் நிழலை விட்டு கலைந்து போகிறார்கள். அசீரிய ராஜாவுக்கு அழிவு உண்டாயிற்று. மேதிய தேசத்தின் ராஜாவும் பாபிலோன் தேசத்தின் ராஜாவும் ஒன்றாய் சேர்ந்து நினிவே பட்டணத்தை அழித்து போடுகிறார்கள். அத்தோடு அசீரிய சாம்ராஜ்யம் அழிந்து போகிறது. கர்த்தர் தாமே அசீரிய தேசத்தின் அழிவை கட்டளையிடுகிறார். நான் அதை ஜாதிகளில் மகா வல்லமை உள்ளவன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அதை தள்ளி போட்டேன் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். அசீரிய ராஜாவினுடைய பாவமே அவனுடைய அழிவுக்கு காரணம். அவனுடைய இருதயம் தன் மேட்டிமையினால் உயர்ந்து போனது. ஆகையினால் கர்த்தர் அவனை தள்ளிவிட்டார். அசீரிய ராஜாவினுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கர்த்தர் அவனை தள்ளி போடுகிறார். ஜாதிகளில் வல்லவராகிய அந்நிய தேசத்தார் அசீரியாவின் ராஜாவை வெட்டி போடுகிறார்கள். அவன் கேதுரு மரம் போல உயரமாய் வளர்ந்தான். அவன் தன்னுடைய கிளைகளை எல்லா திசையிலும் பரவ விட்டான். ஆனாலும் அவனுக்கு அழிவு வந்தது. கர்த்தர் அசீரியாவின் ராஜாவை ஜாதிகளில் வல்லமை உள்ளவன் கையிலே ஒப்புக் கொடுக்கிறார். அவன் அசீரிய ராஜாவை வெட்டி போடுகிறான். அவன் முதலாவதாக கேதுரு மரத்தில் உள்ள கொப்புகளை வெட்டுகிறான். அசீரிய தேசத்தின் பட்டணங்களையும் கிராமங்களையும் அசீரிய சாம்ராஜ்யத்தில் இருந்து துண்டு பண்ணுகிறான். அவையெல்லாம் அசீரிய தேசத்தில் இருந்து பிரிந்து போகிறது. அசீரிய தேசம் உயர்ந்து வளர்ந்த கேதுரு மரமாய் இருந்தபோது பெரிதான சகல ஜாதிகளும் அதன் நிழலிலே வந்து குடியிருக்கிறார்கள். இப்போதோ அந்நிய தேசத்தார் அசீரிய தேசத்தை வெட்டி போடுகிறார்கள். அதன் கொப்புகள் மலைகளின் மேலும் சகல பள்ளத்தாக்குகளிலும் விழுகிறது. அதன் கிளைகள் முறிந்து போகிறது. அப்போது பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லோரும் அதன் நிழலை விட்டு கலைந்து போகிறார்கள். அசீரிய தேசம் அழிந்து போகும். பூமியில் உள்ள ஜனங்கள் அந்த தேசத்தை விட்டு பிரிந்து போகிறார்கள். ஆனாலும் விழுந்து கிடக்கிற அசீரிய தேசத்தின் மேல் ஆகாயத்து பறவைகள் எல்லாம் தாபரிக்கிறது. அதன் பாழாய்போன பட்டணங்களின் மேலும் நகரங்களின் மேலும் வெளியின் மிருகங்கள் எல்லாம் தங்குகிறது. இந்த விருட்சத்தை வெட்டி இதை அழித்து போடுங்கள். ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்றும் இரும்பும் வெண்கலமுமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும்புல்லில் தங்கி ஆகாயத்து பனியிலே நனைவதாக, ஏழு காலங்கள் அவன் மேல் கடந்து போகும் மட்டும் மிருகங்களோட அவனுடைய பங்கு இருக்க கடவது என்றும் வானத்தில் இருந்து இறங்கிச் சொன்ன பரிசுத்த காவலாளனை ராஜாவாகிய நீர் கண்டீரே. தானியேல் 4:23. கர்த்தர் அசீரிய தேசத்தை அழித்து போடுகிறார். தண்ணீரின் ஓரமாய் வளர்கிற எந்த விருட்சங்களும் தங்கள் உயரத்தினாலே மேட்டிமை கொள்ளாமலும் தங்கள் கொப்புகளின் தலைகளுக்குள்ளே தங்கள் நுனிக்கிளையை ஓங்க விடாமலும் தண்ணீரை குடிக்கிற எந்த மரங்களும் தங்கள் உயர்த்தியினாலே தங்கள் மேல் நம்பிக்கை வைக்காமலும் இருக்கும் பொருட்டு கர்த்தர் அசீரிய தேசத்தை அழித்து போடுகிறார். இருதயத்தில் மேட்டிமை உள்ளவர்கள் எல்லோரும் மனுபுத்திரரின் நடுவே குழியில் இறங்குகிறவர்களோட மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் போனார்கள். அசீரியாவின் ராஜா பாதாளத்தில் இறங்குகிற நாளில் கர்த்தர் புலம்பலை வருவிக்கிறார். கர்த்தர் அவன் நிமித்தம் ஆழத்தை மூடி போட்டு திரளான தண்ணீர்கள் ஓடாதபடிக்கு அதன் ஆறுகளை அடைத்து அவன் நிமித்தம் லீபனோனை இருளடைய பண்ணினேன். வெளியின் விருட்சங்களையெல்லாம் அவன் நிமித்தம் பட்டுப்போயின. அசீரிய தேசம் அழிந்து போவதை பார்க்கும்போது
மற்ற தேசத்தார் உணர்வடைகிறார்கள். அசீரியாவின் ராஜா அழிந்து போனதை பார்த்து மற்ற ராஜாக்களும் புத்தி தெளிகிறார்கள். அசீரியாவின் ராஜாவைப் போல தங்களிடத்தில் பெருமையும் மேட்டிமையும் இருந்தால் கர்த்தர் தங்களையும் அழித்து போடுவார் என்னும் பயம் அவர்களுக்குள் உண்டாயிற்று. கர்த்தர் அசீரிய தேசத்தை அழித்தபோது அந்த தேசத்தோடு உடன்படிக்கை செய்திருந்த மற்ற தேசங்களையும் அழித்து போடுகிறார். அசீரிய ராஜாவிடம் மேட்டிமை இருந்தது போல அவரோடு கூட இருந்த மற்ற ராஜாக்களிடத்திலும் மேட்டிமை இருந்தது. இவர்கள் எல்லோரும் அசீரிய ராஜாவின் நிழலிலே குடியிருந்தவர்கள், அவனுக்கு புயபலமாய் இருந்தவர்கள். இவர்களும் அசீரிய ராஜாவோடு கூட பாதாளத்தில் இறங்கினார்கள். இவர்களும் அழிந்து போனார்கள். இவர்கள் பாதாளத்திலே வெட்டுண்டவர்கள் அண்டையிலே வெட்டுண்டவர்களாக கிடந்தார்கள். கர்த்தர் அசீரிய தேசத்தை அதன் அக்கிரமத்தின் நிமித்தமாக அழித்து போடுகிறார். அசீரியாவின் அழிவை பார்த்து மற்றவர்கள் உணர்வடைய வேண்டும், எச்சரிப்படைய வேண்டும். நான் அவனை குழியில் இறங்குகிறவர்களோட கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுகையில் அவன் விழுகிற சத்தத்தினால் ஜாதிகளை அதிரப்பண்ணினேன். அப்பொழுது பூமியின் தாழ்விடங்களில் ஏதேனின் விருட்சங்களும் லீபனோனின் மேன்மையான சிறந்த விருட்சங்களும் தண்ணீர் குடிக்கும் சகல மரங்களும் ஆறுதல் அடைந்தன என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் அசீரிய தேசத்தை அழித்து மற்ற தேசத்திற்கு உபதேசம் பண்ணுகிறார். அசீரியாவின் ராஜாவை அழித்து மற்ற ராஜாக்களுக்கு ஆலோசனைகளை சொல்லுகிறார். கர்த்தர் நேபுகாத் நேச்சாரை தம்முடைய கருவியாக பயன்படுத்துகிறார். அவன் கர்த்தருடைய கையில் பட்டயமாக இருக்கிறான். நேபுகாத் நேச்சார் அசீரியரை வெட்டி போடுகிறான். கர்த்தருடைய ஆலோசனைகளை நேபுகாத் நேச்சார் செவி கொடுத்து கேட்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நேபுகாத் நேச்சாரின் இடத்தில் பெருமையும் மனமேட்டிமையும் வந்துவிட்டால் அவனும் அசீரியாவின் ராஜாவைப் போலவே அழிந்து போவான். அசீரிய தேசம் கடந்த காலத்தில் கேதுரு மரத்தைப் போல அழகாகவும் வலிமையாகவும் இருந்தது. ஆனால் கர்த்தர் அசீரியாவை அழித்தார். இதற்கான காரணம் எசேக்கியல் 31:10-14 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கிறது. அசீரியரின் இருதயம் மேட்டிமை கொண்டது. இதனால் கர்த்தர் அசீரியாவை ஜாதிகளில் மகா வல்லமையுள்ளவன் கையிலே ஒப்புக் கொடுத்தார். அசீரிய தேசம் ஆசியாவில் 400 வருஷங்களாக வல்லரசாக விளங்கிற்று. பாபிலோனியரும் மேதியரும் அசீரியாவை கைப்பற்றினார்கள். நேபுகாத் நேச்சார் ஐபிராத் நதியில் கர்கேமிஸ் யுத்தத்தில் எகிப்தை முறியடிப்பதற்கு முன்பாக அவன் அசீரியாவை பிடித்தான். அசீரியரின் வீழ்ச்சி எகிப்துக்கு ஓர் எச்சரிப்பாக கூறப்பட்டிருக்கிறது. அசீரியருடைய தோல்வியினால் ஏற்பட்டிருக்கும் விளைவுகள் இங்கு கூறப்பட்டிருக்கிறது. அழகும் பெருமையும் உள்ள கேதுரு மரம் வெட்டி போடப்பட்டிருக்கிறது. அதன் கொப்புகள் எல்லாம் வெட்டப்பட்டு மலைகளின் மேலும் பள்ளத்தாக்குகளின் மேலும் விழுந்தன. ஒரு காலத்தில் அசீரியரை நம்பினவர்கள் அனைவரும் இப்போது அவர்களை விட்டு விலகி ஓடிப்போய் விட்டார்கள். ஆகாயத்து பறவைகளும் மிருகங்களும் மட்டுமே பாழடைந்துள்ள அசீரியாவில் இப்போது தங்கியிருக்கிறார்கள். அசீரியாவின் அழிவு மற்ற தேசங்களுக்கு எச்சரிப்பாக கூறப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்கள் இருதயங்களில் மேட்டிமை கொள்ளாமல் இருக்க வேண்டும். மேட்டிமை கொண்டால் அசீரியருக்கு உண்டான அழிவு போல இவர்களுக்கும் அழிவு வரும்.